மாநகரத்துல பயணிக்க கூடியவங்களுக்கு தினம் தினம் அதோட போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கறத நிறையவே உணர்ந்திருப்போம். அந்த வகையில இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற ஆலோசனையில சென்னை மாநகராட்சியும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில முதலாக கள நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு ஆண்டுல சென்னையில 500 விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறதாவும், அதுல 50% விபத்துகள் இருசக்கர வாகனங்களால ஏற்பட்டிருக்கிற விபத்துகள் தான் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலயும் 110 இருசக்கர வாகன ஓட்டிகள் அவர்களாவே விழுந்து விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, சென்னை மாநகரத்தில் இருசக்கர வாகனங்களுடைய நெரிசல் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு கடந்த 20 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, 1998 7.74 லட்சமா இருந்த இருசக்கர வாகனம் இன்னைக்கு 2023 கிட்டத்தட்ட 50 லட்சம் இருசக்கர வாகனங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பெர் கிலோமீட்டர் வெஹிக்கிள் பெர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவீடுல நம்ம இங்க பார்க்கிறோம். டெல்லி, பூனே, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளி சென்னையில தான் 2093 வாகனங்கள் பெர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருசக்கர வாகன நெரிசல் அதிகரிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனாலதான் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்குது அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இதை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைக் லேன் தனியா ஏற்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்துல இறங்கினாங்க. அதன்படிதான் 2005-2006 அண்ணா சாலையில தனியா பைக் லேன் ஏற்படுத்துறதான திட்டத்துல இறங்கினாங்க. ஆனா ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் உடைய அறிவுறுத்தல்களால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதுக்கப்புறமா 2021-22 விமான நிலையம் கிட்ட தனியா பைக் லேன் ஏற்படுத்தினாங்க. ஆனா அதுவும் எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அங்க கார்கள் பார்க்கிங் பண்ணப்படுறதுனாலையும் யாருமே வந்து லேன வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாததான் இதுக்கு காரணம் அப்படிங்கறதும் போக்குவரத்து காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த சென்னையில எந்தெந்த லேன்லாம் பைக் லைன் அமைக்கக்கூடிய இடங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா சாலை, ஜிஎஸ்டி ரோட், சிடிஹெச் ரோட், பூந்தமல்லி ரோட், ஜவஹர்லால் நேரு ரோட், ஜிஎன்டி ரோட் ஆகிய இந்த பகுதிகளில் பைக் லேன் தனியா ஏற்படுத்தலாம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி தரப்பிலையும் போக்குவரத்து காவல்துறை தரப்பிலையும் ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் சில வல்லுநர்களோடு சேர்ந்து இந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும்.